நான் உங்கள் அன்பாந்த வெற்றிவேல் இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கண் சம்பந்தப்பட்ட பார்வை கிட்ட பார்வை எப்படி முழுமையாக குணப்படுத்துவது இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் அதிக பேர் கண்ணாடி மாற்றிட்டு இருப்பீங்க உங்களோட கண்ணாடியோட பவர் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதா இல்லை கண்ணாடியோட பவர் கம்மியாகிட்டே வருதா ஆனால் கண்டிப்பாக உங்களோட கண்ணாடியோட பவர் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கோம் கண்ணாடியோட பவர் அதிகமாகிட்டே போகுதுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களோட கண் பார்வை குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு அர்த்தம் பார்வை கெட்டு போன கண்ணை இன்னும் அதிகமாக கெடுக்கிறதுக்கு நம்ம கண்ணாடி போட்டு பார்வையை கெடுக்கிறோம் ஏற்கனவே கெட்டு போன கண்ணை கண்ணாடி போட்டு ட்ரீட்மெண்ட்டுன்ற பேரில் கண்ணை இன்னும் நல்லா கெடுக்கிறோம் இதுதானே லாஜிக்கு கண் பார்வை கெட்டு போச்சுன்னு டாக்டர்கிட்ட போனீங்க அவர் கண்ணாடி மாட்டி விட்டார் அவர் கண்ணாடி மாட்டி விட்டார் கண் கண்ணாடி போகிற பவர் அதிகமாகிட்டே போய்ட்டுருக்கு கண்ணோட பவர் கம்மியாகிட்டே வந்துட்டுருக்கு இதுக்குன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கண்ணோட பவர் கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கு எதுக்குங்க டாக்டரு இதுக்கு எதுக்குங்க ட்ரீட்மெண்ட்டு இங்கே நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கண் சம்மந்தப்பட்ட பார்வை கிட்ட பார்வை என்றது கண் சம்மந்தப்பட்ட நோயை கிடையவே கிடையாது அந்த கண்ணை குணப்படுத்துறதுக்கு அந்த கண்ணுக்கே தெரியும் ஆனால் தேவையான ஒரு பொருள் நம்ம உடம்பில் பல வருஷமாக கெட்டு போய் கிடக்கு கண் பார்வை கெட்டு போக ஆரம்பித்தா மினிமம் அந்த பொருள் ஐந்து வருடமாகச்சும் கெட்டுப்போக ஆரம்பிச்சிருக்கணும் அதுக்கு தேவையான ஒரு பொருள் பல வருஷமாக உங்கள் உடம்புல இல்லை ரத்தத்தின் அளவு கம்மியாக போச்சு உங்களோட ஈமோ லெவன் ஈமோ கோபில் லெவன் ரொம்ப கெட்டிலாம் போச்சு அதனால் உங்கள் கண்ணும் கெட்டு போச்சு உங்கள் மனசும் கெட்டு போச்சு இந்த மனசும் கெட்டு போச்சு சில பேர் இருப்பாங்க சோம்பேறியாக உட்காரத்துக்கும் பொறுமையாகவும் நடக்கவும் மாட்டாங்க ஓடவும் மாட்டாங்க எந்த நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே இருப்பாங்க ரொம்ப 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 லேசியாக இருப்பாங்க அவங்களாம் கூட நடந்து வந்தால் வேகமாக நடந்து வந்தால் இருடா இரு அவ்வளோ சீக்கிரமாக போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் பொறுமையாக போகலாம் என்னையாலாம் அவ்வளோ தூரம்லாம் வேகமாலாம் நடக்கலாம் முடியாது நான் பல வருஷமாக இப்படி தான் நடந்துகிட்ருக்கேன் அது மாதிரி சொல்கிறவங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கூட்டிகிட்டு வாங்க உடனே ஓட வச்சு காமிக்கிறேன் என்னதமா பண்ணுவேன் ஒரு கிரவுண்டில் நாயை கழட்டி துரத்தி விட்டுருவேன் அவங்க அதை கடிக்க வரும்னு தெரிஞ்சு ஓடுவாங்கல்ல அப்போ பிடிப்பாங்க பாருங்கள் ஓரோட்டம் வரையும் அவங்க வாழ்க்கையில் ஓடி இருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ஓடுவாங்க பல வருஷமாக நடக்க முடியாது அவங்க ஏன் இப்போ ஓடனாங்க ஏன் மனசு தாங்க காரணம் ஓட முடியும் ஆனால் அவங்க ஓடலை மனசு வைக்கல ஏங்க இவங்களே முடிவு பண்ணிக்கிறது என்னால நடக்க முடியாது ஓட முடியாது உட்கார முடியாதுன்ட்டு ஏங்க உங்களை உயரமான பகுதியில் நிற்க வச்சுட்டு தண்ணியில் குதிங்கன்னா குதிக்க மாட்டிங்க அதுவே ஒரு சிங்கமோ சிறு சிறுத்தியோ இல்லை கரட்டியோ துரத்தி விட்டுனா டக்குன்னு குதிச்சிருவிங்க குச்சிருக்கு முன்னாடி சொல்லுவீங்க நான் எப்படி குதித்தேன் எப்படி குதிச்சுனே தெரிலங்க அப்படின்ட்டு ஏங்க இதுக்கும் மனசு தாங்க நம்ம மனசு தாங்க காரணம் ஏங்க எல்லாத்தாலையும் எல்லாமே முடியுங்க நாய் தான் ஓடுவேன் சிங்கம் புளி தோட்டத்துனா தான் குதிப்பேன் அப்படின்னா உங்கள் பவர் தெரியுன்னா அப்படின்னா உங்கள் உங்களை நாய் யாரும் துரத்தலை சிங்கப்புள்ளி யாரும் துரத்தலை என்னெல்லாம் சின்ன வயசுலேருந்து பல நாய் பல தெரு நாயெல்லாம் துரத்திட்டே இருக்குங்க எங்க நாயின்னு சொல்கிறது பல கெட்டனை பிடிச்சவங்க நாம் எல்லோரும் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்னேறிட்டனா நம்ம காலு கீழே இருந்து மேலே வந்துடுவான் அதை அடித்து காலு கீழே வைக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் சொல்லப்போனால் எங்கள் தாய் மாமா மாதிரி இருக்கிற ஆளுங்களெல்லாம் இருக்கிறதுனால தாங்க நாங்களாம் ஒன்றும் ஓடிட்டே முன்னேறிட்டே இருக்கோம் இது மாதிரி கட்டணம் பிடிச்சவங்களாம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்போது தப்பிச்சு ஓடுறோம் பார்த்தீங்களா அப்போ தாங்க தெரியும் நம்மளுக்குள்ள எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்ட்டு அப்போது கண் கெட்டு போச்சு நினச்சிங்க பார்த்தீங்களா அது தாங்க பிரச்சனை நானே முடிவு பண்ணிக்கிறது எனக்கு கண்ணு தெரியாது தூரமாக தெரில கிட்டமாக தெரியல டிவி பார்க்க முடியல படிக்க முடியல அப்படின்ட்டு ஏங்க இந்த நினப்பு தாங்க நோய் நீங்கள் உங்கள் கண்டாக்டரை திங்க் பண்ணி பாருங்கள் உங்கள் கண்டாக்டர் கண்ணாடி மாட்டியிருக்காரா மாட்டியிருப்பாங்க முக்கால்வாசி கண்டாக்டர் கண்ணாடி மாட்டியிருப்பாங்க இது நல்லா நோட் பண்ணி பாருங்க நான் உங்கள்ட்ட நல்லா கேட்குறேன் டாக்டர் அவரு கண்ணே நல்லா வச்சுக்க தெரியலையே நீங்கள் ஏன் அந்த டாக்டர்கிட்ட போனீங்க கண்டாக்டர் தான் கூட்டிகிட்டு வாங்க நம்மளோட சில டெக்னிக்கல் சொல்லித்தரோம் அதை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள் அவரு கண்ணாடி கழட்டிடலாங்க ஒரு ஆறு மாதத்தில் அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் கண்ணாடி கழட்டிடுலாங்க அப்போ யார் இப்போ கண்டக்டரு உங்களோட நேற்று செஞ்சு இட்லி கெட்டு போச்சு இட்லிக்கு கண்ணாடி மாட்டால் சரியாக போயிடும்மாங்க இட்லி அப்போ இட்லிக்கு இட்லி உப்புமாவாக சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் இட்லிக்கு கண்ணாடி மாட்டிகிட்டு இருக்கோம் இட்லி கண்ணாடி பண்ணால் ப்ரோஜனமே இல்லை வேஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கும் மாட்டிகிட்ருக்கோம் கண்ணும் இட்லியும் ஒன்று தான் ஒன்றுங்களா சரிங்க கண்ணை எப்படி குணப்படுத்துறது கண்ணாடி எப்படி கலட்டுறதுன்றது பார்க்க ஆரம்பிக்கலாங்க இங்கே நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க கிட்ட பார்வை தூர பார்வைன்றது கண்ணு சம்மந்தப்பட்ட இல்லை ஒரு அஞ்சு விஷயம் சொல்லித்தரேன் அது ஃபாலோ பண்ணால் போதும் உங்களோடைய கிட்ட பார்வை தூர பார்வை குணமாயிரும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்ணை எப்படி முழுமையாக குணப்படுத்துறது அப்படின்னு பதிவில் பார்க்கலாம் அந்த ஐந்து விஷயங்களும் ப்ளஸ் சின்ன சின்ன எக்ஸைஸ் கண் சம்மந்தப்பட்டன எக்ஸைஸும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் உங்கள் அனைவருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நம் குடும்பத்தில் சேர ஆசையாக கீழே இருக்க செகப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆனந்தமாக இருக்கும் குடும்பத்துடன் இணைந்திருங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கொண்டாடுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு மேலும் விவரம் வேண்டுமென்றால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது உங்களுடைய இருந்து விடை பெறுவது உங்கள் உயிருக்கு உயிரான வெற்றிவேல் நன்றி வாழ்க வளமுடன்